பிரான்சில் மீன்பிடி துறைமுகத்தை பார்வையிட்ட மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நவீன இயந்திரங்கள் மூலம் மீனவர்களின் வருவாயை அதிகரிப்பது குறித்து அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். கேன்ஸ் திரைப்பட விழாவில் பங்கேற்க பிரான்ஸ் சென்றுள்ள அவர் அங்குள்ள நார்மண்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு சென்றார். அப்போது அவரை மீன்பிடி துறைமுக அதிகாரிகள் வரவேற்று அங்கு நடைபெற்று வரும் பல்வேறு பணிகள் குறித்து விளக்கம் அளித்தனர். ஐரோப்பிய பிராந்தியத்தில் இந்த மீன்பிடி துறைமுகம் முக்கிய துறைமுகமாக கருதப்பட்டு வரும் நிலையில் அமைச்சர் அதனை பார்வையிட்டது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி மீனவர்களின் வருவாயை அதிகரிப்பது உள்ளிட்ட அம்சங்களையும் எல் முருகன் அங்குள்ள மீன்வளத்துறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். இதனைத் தொடர்ந்து பாரிஸில் உள்ள இந்திய தூதரகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல் முருகன் அங்கு வாழும் தமிழர்கள் மத்தியில் கலந்துரையாடி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தூதர் அவர்களுடைய இல்லத்தில் நம் தமிழ் சொந்தங்கள் உங்கள் எல்லாம் சந்திப்பது என்பது மிகவும் சந்தோஷமான தருணமாக நான் உணர்கிறேன். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் நம்மளை எல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க.